குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் தரும் குழந்தை வேளவர். இந்த முருகர் கோயில் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. வேலூரில் சிஎம்சி கண் மருத்துவமனை எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஊரிஸ் காலேஜுக்கு பின்புறத்தில் சிஎம்சி கண் மருத்துவமனை இருக்கும். அந்த வழியாக தான் நம்ம வரணும். அந்த வழியாக நேராக வந்தீங்கன்னா இங்கே மெட்ராஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கும். இந்த மெட்ராஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அடுத்து வர வலதுபுறத்தில் திரும்பினீங்கன்னா அரசினர் கலைக்கல்லூரி வரும். அந்த வழியாக தான் போனோம். அது வந்து ஒரே வழி தான். இந்த ஒரே வழி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு மலை வரும், மலை முட்டை வரும். அங்கே தான் வந்து இந்த கோவில் இருக்குது. இந்த மெட்ராஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு அடுத்து வர வலதுபுறத்தில் தான் நம்ம திரும்பணும். திரும்பணும்னா ஒரே ரோடு தான், நம்ம இப்போ கோவிலுக்கு போகலாம். இந்த வலதுபுறம் திரும்பியாச்சு. வலதுபுறம் திரும்பி இது ஒரே ரோடு தான். இப்போ நம்ம நேராக போனோம்னாலே இது தெரியும் உங்களுக்கு, இது வந்து திரையரங்கம். இந்த திரையரங்கம் தாண்டி நீங்கள் நேராக போனீங்கன்னா அரசினர் கலைக்கல்லூரி வரும். இது நீங்கள் பார்த்தா தெரியும், இங்கே அரசினர் கலைக்கல்லூரி. இது அரசினர் கலைக்கல்லூரி. இங்கேயே தான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் இருக்குது, தொலைதூர கல்வியும். இந்த கல்லூரியும் தாண்டி இந்த வழியை தான் நம்ம நேராக போகணும். உங்களுக்கு அந்த மலை தெரியும், மலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போகணும் இந்த கோவிலை சென்று அடையிறதுக்கு. அந்த அரசினர் கலைக்கல்லூரியை தாண்டி வந்தீங்கனாலே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பார்க் இருக்கும், சிறுவர் பூங்கா இருக்கும். இது வந்து மிகவுமே புகழ்பெற்றது தான். அனைவருமே வந்து இங்கே விளையாடிட்டு தான் போவாங்க. இப்போ இந்த மலைக்கு தான் நம்ம போகணும். இந்த கோவில் வந்து 1800 அடி உயரத்தில் அமைந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 8 கொண்டை ஊசி வளைவுகளும் இருக்கும். இப்போ நம்ம மலைக்கு வந்துட்டோம். இந்த மலையிலே பார்த்தீங்கன்னா வந்து 8 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். இந்த 8 கொண்டை ஊசி வளைவுகளையும் தாண்டி தான் வந்து நம்ம இந்த கோவிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அழகிய காட்சிகளும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இயற்கையை ரசிக்கிறதுக்காகவும் இயற்கை காட்சிகள் வந்து மிகவுமே அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களாலே தெரியும், இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் நிறையவே வந்து இங்கே காண கிடைக்கும். மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த ஆலயத்தை புது பொலிவோட திகழ காரணமே ராமகிருஷ்ணர் சாது தான். இவர் இந்த மகான் வந்து இந்த கோவிலை நிர்வகித்து படிப்படியாக உருவாக்கி நமக்கு இந்த அளவுக்கு தந்திருக்கார். இவர் வந்து 1930 வந்து நீலகிரி பகுதியில் பிறந்தார். சிறு வயது முதலே வந்து ஆன்மீக விஷயத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டு வளர்ந்து வந்தார். இறைவனுடைய பெரும் கருணையால் தரிசனம் கிடைத்த நிலையில் அவருக்கு பாலமதிக்கு செல்லுன்னு உத்தரவும் வந்தது. இது கனவுல தான் வந்தது. கனவுல தரிசித்து இறைவனை வந்து பாலமதிக்கு செல்லுன்னு ராமகிருஷ்ண சாது அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லவே எங்கெங்கேயோ விசாரித்து பாலமதிக்கு செல்ல வேண்டும்னு கிளம்பியிருக்கார். ஆனால் எங்கெங்கேயோ விசாரித்தும் வந்து பாலமதி எங்கே இருக்குன்ற விவரமே தெரியல. இந்த நிலையில் ஒரு முறை வந்து திருப்பதிக்கு சென்றிருக்கார். திருப்பதியில் பாலமதியை சேர்ந்த ஒரு அன்பரை சந்திச்சிருக்கார். அப்பொழுது இந்த தலத்தோட பெருமையை அறிந்து அவரோடு இந்த பாலமதிக்கு வந்திருக்கார். எப்போ வந்தார்னு பார்த்தீங்கன்னா 1971 இங்கே வந்தார். அவருடைய 41வது வயதில் இங்கே வந்தார். 47 ஆண்டாகவே இங்கேயே வாழ்ந்திருக்கார். இந்த சிதிலமடைந்த இந்த திருக்கோவிலை வந்து குழந்தை வேளாத சுவாமி ஆலயத்தை வந்து புனரமைத்தும் கொடுத்திருக்கார். 8 கொண்டை ஊசி வளைவுகளையும் தாண்டி மலை மேலே ஏறி இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணல் சாலை இருக்கும், அந்த வழியாகவும் போகலாம். அல்லது தார் சாலை இருக்கும், அந்த வழியாகவும் போகலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கேயும் வந்து இருக்கும் குழந்தை வேலாயுதபாணி திருக்கோயில் பாலமதினு இருக்கும். இப்போ இந்த வந்து மணல் சாலை வழியாகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா தார் சாலை வழியாகவும் போகலாம். இப்போ நம்ம வந்து மணல் சாலை வழியாகவே இந்த கோவிலுக்கு போகலாம். முதல்ல இங்கே வந்திருக்கும் பொழுது முருகப்பெருமானை வந்து குழந்தை வடிவில் அவருக்கு காட்சி அளித்திருக்கார். அந்த வடிவிலே வந்து முருகப்பெருமானை திகழ அவருக்கு கோவிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டும்னு விரும்பி அதற்காக செயல்களை தொடங்கியும் இருக்கார்.
இந்த கோவில வந்து புதுப்பிக்கிறதுக்காக தனது கழுத்திலேயே வந்து ஒரு உண்டியை சுமந்து ஊர் முழுதும் திரிந்து பணத்தையும் வசூலிப்பாங்க. இதனாலே இவருக்கு வந்து உண்டியல் சித்தரனும் புகழும் இருக்கு. இவரிடம் வந்தவர்களுக்கு சகல நன்மையும் கிடைக்கும், அனைத்து கவலையும் நீங்கும். இப்படி கழுத்தில் உண்டியை சுமந்து ஊர் முழுக்கும் திரிந்து அதிலிருந்து வந்த பணத்தில் தான் இந்த கோவிலை வந்து இந்தளவுக்கு புதுப்பிச்சும் இருக்கார். எளியோருக்கு எளியோராக வாழ்ந்து இந்த சாது சுவாமி வந்து 2018 பிப்ரவரி 19 இந்த ஆலயத்திலே வந்து ஜீவ சமாதியும் அடைந்தார். இவருக்கு ஜீவசமாதியும் அமைச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்கு வெளியே ஜீவசமாதி அமைச்சிருக்காங்க, மணிமண்டபமும் உருவாக்கிட்டும் வராங்க. இந்த பாலமதியில் வலதுபுறத்தில் காரமலைன்ற மலையும் தெற்கு பகுதியில் பெருங்காமலைன்ற மலையும் அமைந்திருக்கு. பாலமதியை சுற்றியே வந்து பல குன்றுகளும் அமைந்திருக்கு. இதை பார்க்கறதுக்கு மிகவுமே வந்து ரம்மியமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 150 படிக்கட்டுகளையும் தாண்டி நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து இந்த கோவில் மூலவருக்கு அருகிலே பார்த்திங்கன்னா வந்து 2 மைல்கள் இருக்கும், அழகாக இருக்கும், 2 மைல்கள் இருக்கும். இந்த கோவிலை பற்றி வரலாறு வந்து, இந்த கோவிலில் வேலை செய்கிறவங்கள இருக்காங்க, அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களே இருக்காங்க, அவங்கக்கிட்டே வந்து இந்த கோவிலோட வரலாறு என்னன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல் முதல்ல இப்படி தான் இருந்தது, படிக்கட்டுலாம் எதுவும் இல்லை. முதல் முதல்ல ஆரம்பிச்சது வந்து ஒரு ஓலக்கொட்டாய் மட்டும் போட்டு சாமி தரிசனம் பண்ணி, ஒரு செட்டு மாதிரி இதுதான், செட்டு மாதிரி கட்டி உள்ள வேல் வச்சு சாமி தரிசனம் பண்ணிருந்தாங்க. ஆஹா, மேலே இருக்கிறது தெரியுது. ஆமா, அப்புறம் என்ன பண்ணாங்க, இவரு சாமி, இவர் வந்து இவர் இவர் ஓகே, இவர் வந்து நீலகிரி சொந்த ஊர், நீலகிரி சொந்த ஊர், சொந்த ஊர் நீலகிரி. ஆஹா, அவர் ஏதோ துறையா வந்து அந்த ஆஞ்சன கோயில் ராமர் கோயில் உள்ள விட்டாங்க. அந்த அம்னாங்கோட்டி மடம் இருக்கு பார்த்தியா, அந்த கோயில் நைட் தங்கிட்டு அங்கேருந்து ஆட்டத்துக்கு கல்லில் அந்த ஊருக்கு வந்தவர். அவங்க என்ன பண்ணாங்க, மலவையை கொண்டு அங்கே விட்டு போயிட்டாங்க. இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் பேர் தான் வந்து ராமகிருஷ்ண சாது. அவர் வந்து பண்ணுவதான் இந்த மலையை வந்து மட்டம் கலைச்சி சரியை வச்சு இவ்வளோ பண்ண வெளியே விட்டான். இப்போ இந்த மாதிரி வெறும் மலையாக இருந்தது, இந்த அளவுக்கு நல்லா இந்த படிக்கட்டு போட்டு நிறைய வந்து அதிகாரிகள் போச்சு, பண்டெல்லாம் வாங்கி இது சிவகுமார் கலெக்டர் திருப்பியா பண்ணாரு. 1972 இப்படிதான் இருந்தது. முன்னாடி 70 ஸ்டார்ட் ஆயிருக்கும். 70 அந்த வேல் வச்சு 3 வருஷம் வேணும். வேல் வச்சது நாளைக்கு சாமி வந்த பின்புதான் மலையை கரைச்சி பண்ணி படிக்கட்டு போட்டு உள்ள வந்து முருகர் வச்சு பண்ணவர் இவர் வந்து. இவர் வந்து ராமகிருஷ்ண சாது, இவர் வந்து நீலகிரி சொந்த ஊர் நீலகிரி. அங்கிருந்து இந்த பாலமதி கோயில் தெரிஞ்சு வந்திருக்காரு, இங்க வந்திருக்காரு. இப்போ குழந்தை பால கோயில், பாலமதி கோயில் வந்து குழந்தை வேளாயுத பயணிகள். ஆஹா, எதனால அந்த பேர் குழந்தை வேளாயுத பயணிகள் பேர்? அவர் ஏதோ வடிவம் காமிச்சாராம் குழந்தை மாதிரி, குழந்தை உடனே மன்னிட்டாராம். குழந்தை மாதிரி வந்து மறைஞ்சிட்டார். வடிவம் காமிச்சது அவருக்கு வந்து, அவர் பார்க்கும்போது அப்படியே மறைஞ்சிட்டார். சரி, மன்னர் என்ன பண்ணாரு, குழந்தை அதே மாதிரி வந்து குழந்தை நின்று கொடுத்தாரு.
இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து வேண்டாங்கன்னா வந்து அவர் மந்து குத்து சக்தினாவே நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் தான் குடுக்குறோம். இப்போ இந்த கொரோனா வந்தா நிறுத்திக்கிறோம் வந்து நாங்க. இப்போ வந்து அடுத்த மாசம் ஜனவரில இருந்து குடுக்குற மாதிரி ஏப்ரல் ஜனவரி போன் பண்ணி கேக்குறாங்க. நீங்க 1 தேதி பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் வந்து. அது மாதிரி நாள் வந்து இப்போ நாங்க குடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இருக்கீங்க. ஜனவரி மாசம் 1 தேதி கழிச்சு வந்தோம்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் மருந்து அது அந்த டேட் பிரகாரம் வரணும். ஆஹா சரி. டேட் என்ன அப்படின்னா அந்த மாதோட தண்ணி ஊற்றிக்கிறாங்க பாத்தியா. ஆமா அது 3 நாள் குடிச்சிட்டு காலையில 10 மணிக்கு வந்துடணும். ஓகே. லேடிஸுங்களாம் வந்து தலைக்கு ஊற்றின்னு கழிச்சு 3 நாள் கழிச்சு கோயில் காலையில் காலையில் இங்கே கோயிலுக்கு வந்தீங்கன்னா மாதம் வந்து 2 பேர் கொடுப்பாங்க. ஆஹா மற்ற மாதத்தில் வந்து அவங்க கொண்டி கொடுப்பாரு. சரி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே இந்த பூஜை பண்ணுறவரு சாமி வெளியே போயிட்டாக்கா வந்து ஜனத்திற்கு போகலாம் சொல்லி ஊர் போயிடுவார். சரி அவர் கொடுத்துருக்கோம். இப்போ அவர் தான் போடுறாரு. சரி ஆக்சுவலி நான் சாமி இருக்கிறப்போ நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஒரு 4-5 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இறைவனடி சேர்ந்துட்டாரு. ஆமாம் ஒரு 4-5 வருஷம் இருக்குங்களா? 4-5 வருஷம் இருக்குங்களா? இறைவனடி சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. நாங்கள் இவர் வந்து இருக்கும் போது வந்திருக்கோம். வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்கோம். சரிங்க. அறநிலைத்துறைக்கு போல இன்னும் உங்க இதுல ராமகிருஷ்ண சாது அவர் தான் சாமி பண்ணிக்கிறார். 1970ல இருந்து இந்த கோவில் இருக்குது. அவருக்கு அவருடைய இடமே. இப்ப கூட கடவுள் சொல்றாரு சொந்தராசன் ஐயா இந்த 40 ஊர் சொந்தம் பண்ணுவார். இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான் இப்ப 40 ஊர் சொந்தம் பண்ணுவார். இன்னைக்கு தான் ஊருக்கு அதான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவார். வந்து அந்த மாதிரி எனக்கு 40 ஊர் பண்ணிட்டு 5-10 குத்து வாங்கி அதை வாங்கி உதவ கேட்டு போயிட்டாரு. இப்போ நான் பண்ணி தான் கரங்க மூ பண்ணிருந்து போய் ஜெயில் போட்டு மண்ணில் வச்சாங்க. அவங்க இது பண்ண வந்து இப்போ வந்து சிமெண்ட் போட்டு தார் போட்டு மலையிலிருந்து வேறு வர மாதிரி வழியும் போடுறீங்க. வழியா இருந்து வராமையும் மண்டபம் தண்ட வந்து நிற்கலாம். காரு வண்டி எல்லாமே வரலாம். 4 வாகனம் 2 வாகனம் எல்லாமே இல்ல வந்து டூ வீலர்லயோ கார்லயோ எல்லாம் வந்து மேல அந்த பக்கம் இப்ப ரோடு போட்டு முடிச்சிருங்க. மண்ணை பத்தி கேள்வி போட்டு சரி வந்து சிமெண்ட் ஓடு தார ஆன்பாட்டு வந்தா மத்தபடி இந்த கோயில் வந்து எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். விசேஷம் தைப்பூசம் 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 ஆடிக்கத்திக்கு ஆடிக்கத்திக்கு தான் முக்கியம். விசேஷம் ஆடிக்கத்திக்கு படி உச்சவம் சித்திரா சித்திர ஒண்ணு படியோ அந்த மாதிரிலாம் இந்த நிகழ்ச்சி நல்ல நாள் வரும்போது நிகழ்ச்சி நடக்கும். அப்படியே ஆரம்பிச்சுன்னா அது மத்தபடி மண்டபம் ஏதாவது மண்டபம் இருக்க கல்யாணம் பண்றது காது குத்துறது பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடிருக்காங்க. வெளியில போயிட்டு ஜனவரி 26 கல்யாணம் இருக்குது.
மற்றவங்க ரெண்டு மூணு மண்டபம் இருக்குங்களா? ஒரே நேரத்துல மூணு மூணு கல்யாணம் பண்ணலாம். அதே போல வந்து வேற எதனா காது குத்து பேசுமோ இதெல்லாம் அங்க பண்ணதா ஒரே டைம்ல நாலு கலர் பண்ணலாம். ஆ இங்க மூலஸ்தானத்துல பண்றதுனா ஒரே சமயத்துல நாலு கலர் கிடையாது, பாது பண்ணி கிடையாது. இங்க வந்து உள்ள ஐயர் நடந்து பாது பண்ணி கிடையாது. சரி, அதனால வந்து இந்த நீங்க பொண்ணு முடியும் வர வச்சுக்கிட்டா அவங்க மாங்கல்யம் கொடுத்தாங்கன்னா துணி வாங்கிட்டு மாங்கல்யம் ரெடி பண்ணி பொண்ணு அவங்க வச்சு பொண்ணு முடிக்க வச்சு அர்ச்சனை பண்ணி உங்க வச்சு காலி வச்சுக்கோ. அது அந்த ரேட் மூலஸ்தானத்துல பண்றதுனா நாலு கல்யாணம் பண்ணலாம். இங்க பண்ணலாம். அந்த ஒன்று ஆறு ஆறு ஏழு கூட வந்து உங்க ஐயா ஐயர் ஏதெல்லாம் கிடையாது. ஆமா, கட்டணம் ஒரு ஆறு மணிக்கு காலையில் ஒரு நிமிஷம் அந்த மாதிரியே பண்ணலாம். மற்றபடி அன்னதானம்லாம் வந்து அந்த விசேஷ நாட்கள் தைப்பூசம் ஆடி டெய்லி அன்னதானம் போட்டு கொரோனாவில் நின்று போச்சு. மற்றபடி வந்து தினமும் வந்து அன்னதானம் கோயில் செல்ல முடியாது. இது அன்னதானம் வந்து தினமும் அன்னதானம் போறது வந்து மண்டியில இருக்கிறவர் அவருடைய வேலூர் அது வந்து கிட்டி கிட்டி மட்டும்தான் கிட்டி கிட்டி போடுவாங்க. டெய்லி அன்னதானம் வந்து கோயில் சார்ந்து டெய்லியும் அன்னதானம் போறது கோயிலோட சார்பில் போடுவோம். இவர் சாமி வந்து எந்த வயதுல வந்து இறைவனடி சேர்ந்தாருன்னு தெரியுங்களா? இருக்கும் போது இறைவனடி சேர்ந்தார். எண்பது வயசு பதினெட்டு வரைக்கும் இருந்திருக்காரு இங்கே. மூலவர சந்திக்கிறதுக்கு முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிள்ளையார் இருப்பார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மூலவரை தரிசிக்கணும். இது பார்த்திங்கன்னா வந்து மண்டபம் தான், இதுதான் வந்து திருமண மண்டபம். இங்கே தான் வந்து திருமணங்கள் எல்லாமே இங்கே தான் நடத்துவாங்க. அது மட்டும் திருமணம் எல்லாம் மட்டும் இல்லாமல் மற்ற வித விழாக்களுமே வந்து இங்கே நடத்துவாங்க. காது குத்துறது, பிறந்தநாள், இந்த மாதிரி சின்ன சின்ன விழாக்கள்லேருந்து திருமணம் வரைக்கும் பெரிய விழாக்கள் வரைக்கும் எல்லாமே வந்து இங்கே நடக்கும். திருமண மண்டபம் பக்கத்திலே பார்த்திங்கன்னா வந்து அன்னதான மண்டபமும் இருக்குது. இங்கே வந்து திருமணத்துக்கு விழா நடக்கும் போதும் இங்கேயே வந்து சாப்பாடு போடுறவங்க. அதே போல் வந்து கோவிலோட அன்னதானமும் வந்து இங்கே தான் நடக்குது. தினமும் வந்து ஒரு மணிக்கு அன்னதானம் இங்கே நடக்கும் அன்னதான மண்டபத்தில். அது வந்து கோவிலோட பொறுப்பு. தினமும் அன்னதானம் நடக்கிறது கோவிலோட பொறுப்பு. மற்றபடி வந்து விழாக்காலங்களில் வந்து நிறைய பேர் வந்து அன்னதானமும் போடுவாங்க இங்கே. அதுக்கப்புறம் வந்து கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து நிறைய சுவாமிகள் சிலையும் சித்தர்களுடைய சிலைகளும் நிறைய இருக்கும். அது போக வந்து இங்கே 2 மைல் இருக்கும். இந்த கோவில் மூலவருக்கு அருகிலே வந்து 2 மைல் இங்கே இருக்கும். கோவிலையும் நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது நிறைய சுவாமிகளும் சித்தர்களோட சிலைகளும் இருக்கும். அதன் பிறகு வந்து கோவிலுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண சாது அவருடைய மணி மண்டபம் கட்டிகிட்ருக்காங்க. அவருடைய சமாதியும் இங்கே இருக்கும். இங்கே வந்து முருகருடைய போற்றியும் வந்து இங்கே கல்லில் வந்து பதிச்சிருக்காங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் இதையுமே வந்து படிக்கலாம். கிட்டத்தட்ட கோவில் முழுக்க வந்து நம்ம சுற்றி வந்துட்டோம். மூலவருக்கு சிலைக்கு அருகிலேயும் வந்துட்டோம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ராமகிருஷ்ண சாது அவர்களுடைய மணிமண்டபம் கட்டுற இடமும் அவருடைய சமாதிக்கும் நம்ம போகலாம். ராமகிருஷ்ண சாது அவருடைய ஜீவ சமாதியும் இங்கேயே தான் இருக்குது. கோவில் அருகிலே தான் இருக்குது, அங்கேயே போகலாம்.
இதுதான் வந்து அவருடைய ஜீவசமாதிக்கு போகிற வழி. அவருக்கு மணிமண்டபம் கட்டிட்டுருக்காங்க, பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து அவருடைய ஜீவசமாதி. இங்கேயே வந்து அவருக்கு தியான மண்டபமும் கட்டிட்டுருக்காங்க. அதே போல் வந்து இந்த கோவிலுக்கு வரும்பொழுது வந்து படிக்கட்டு ஏறியும் வரலாம், அப்படி இல்லைனா வந்து இந்த கோவில் தியான மண்டபம் இருக்கு இல்லைங்களா, இந்த வழியாகவே வந்து இருசக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனங்கள் எல்லாமே வந்து வரலாம். அதுக்கான வழியும் வந்து தற்பொழுது வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கீழே இறங்கி போனாலே நம்மளுக்கு தெரியும் இந்த தியான மண்டபம் உடைய நுழைவாயில் இதுதான், தியான மண்டபத்தோட நுழைவாயில் இதுதான். இந்த இடத்துல தான் வந்து எல்லா வித இருசக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனங்கள் கீழேருந்து வந்து நிற்கலாம். தற்பொழுது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து மணல் ரோடாக தான் இருக்குது, கூடிய விரைவிலே வந்து தார் சாலையும் அமைக்கப்படும். இதுதான் தியான மண்டபம். இப்போ இங்கே இந்த வழியாக நேராக வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த மாடு இருக்குது பார்த்திங்களா, அந்த வழி வரைக்குமே வந்து இருசக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனங்கள் வரலாம். இங்கேயே பார்த்திங்களாலே நிறைய வந்து பார்க்குறதுக்கு இயற்கையான காட்சிகள் பார்த்திங்கன்னா நிறையவே உங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல அங்கங்கே வந்து நிறைய இயற்கையான காட்சிகள் தெரியும், பார்க்குறதுக்கே மிகவுமே வந்து அழகாக இருக்கும். நம்ம முதல்ல வரும்போது படிக்கட்டு வழியாக தான் ஏறி வந்தோம். இப்போ நம்ம இது போகும்போது இந்த சாலை வழியாகவே நடந்தே போகலாம். எப்படி இந்த கோவிலுக்கு வர்றது வந்து மேலே ஏறி வர்றது வந்து அந்தளவுக்கு சிரமம்லாம் கிடையாது, மிகவுமே சுலபமாகவே ஏறி வந்துடலாம். நீங்கள் ஏறி வர்றதை கூட உங்களுக்கு அந்த கடினமே உங்களுக்கு தெரியாது. சுற்றிலுமே வந்து மலைகள் தான், மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான், சுற்றிலுமே மலை, ஒரு மலை அதுக்கு பின்னாடி ஒரு மலை, அந்த மாதிரி வந்து ஃபுல் முழுக்க முழுக்கவே வந்து மலைகளை சுற்றி தான் இருக்கும் இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா. இந்த கோவில் கீழே வந்து 31 அடி உயர கல்லில் வந்து முருகர் சிலையும் வந்து செய்கிறாங்க. ஒரு கையில் வேலும் ஒரு கையை வந்து இடுப்பில் வச்சுட்டு நிற்பார். அந்தளவுக்கு 31 அடி உயரத்தில் இருக்கிற அந்த சிலையும் வந்து செய்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் படிக்கட்டும் அந்த சாலையும் வந்து ஒரு இடத்துல வந்து இணையும், அந்த மாதிரியும் இங்கே இருக்குது. இந்த சிலை தான் நம்ம சொன்னது 31 அடி உயரக்கல்லில் முருகர் சிலை செஞ்சிட்ருக்காங்க. கூடிய விரைவிலே வந்து இங்கே கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து நம்ம படிக்கட்டு வழியாக செல்லக்கூடிய இந்த இடம். உங்களுக்கு தெரியுங்களா இந்த கோயில் வரலாறு பற்றி? கோயில் வரலாறுன்றது இந்த கோயில் எப்படி உருவாச்சு, ராமகிருஷ்ண சாது இருக்கார் இல்லைங்களா, அவர் எப்படி வந்தார், அவர் வரதுக்கு முன்னாடி இந்த கோவில் இருந்ததுங்களா? அவர் வரதுக்கு முன்னாடி இந்த கோயில் நிர்மாணம் பண்ணத்தான், அது வந்து அவர் வந்து இங்க இந்த சாலை அமைக்கிறதுக்காக வந்து பார்க்கும்போது இந்த மலை மேல ஒரு முருகர் கோயில் கட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற யோசனையில பண்ணிட்டு அந்த சாலைக்கு உண்டான அதாவது மண்டோட பண்ணிட்டு கீழே வந்து வழியா வந்தீங்களா? வரும்போது ஒரு பிரிட்ஜ் இருந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் கட்டத்துக்கு கான்ட்ராக்ட் ஒரு 3 பேர் இருந்து ஊருக்கு அங்கே வேலை செஞ்சது. அந்த பிரிட்ஜ் கட்ட வேலை அவங்க கிட்ட சொல்லி அந்த கான்ட்ராக்டுக்கு வந்த பணத்துல, அதாவது கான்ட்ராக்ட் முடிச்சு அதுலேருந்து வந்த பில் பணத்துல இருந்து ஒரு 5000 ரூபாய் கொடுப்பா, நாங்கள் அப்புறம் வசூல் பண்ணி கொடுக்கணும், அதை வாங்கி அதில் இது பண்ணி ஒரு வேல் மட்டும் எடுத்து வந்து வச்சு இது பண்ணிக்கிறாங்க. பாரமலை வெறும் வேல் மட்டும் வச்சாங்க, வேல் மட்டும் தான் வச்சுட்டு. அப்போ எத்தனாவது எந்த வருஷம் தெரியுங்களா அப்போ வச்சது? 69-70 இருக்கலாம், 1969 எழுபதுல. அதான் அந்த இது சாலை பண்ணி ஆரம்பிச்சது 69 தான் ஆரம்பிச்சாங்க, கலர் இருக்கும் அதை போட்டுருக்காங்க 69. ஆமாம், அந்த டைமில் பண்ணதான் இது. அதுக்கப்புறம் அதாவது வந்து ஒரு சின்னதாக அந்த வேலுக்கு மட்டும் மழை நினையாம இருக்கிறதுக்கு ஒரு கொட்டாய் மாதிரி இல்லை ஒரு ரூமே போட்டு ரூமே போட்டாங்க, இருந்தது நான் கூட பார்த்தோம். அப்புறம் கடைசியாக அந்த மூலஸ்தானம் கட்டும்போது அதை இடிச்சிட்டாங்க மேலேருந்து. ஆமாம், அது சின்னதாக இருந்தது ஒரு ரூமு. அதுக்கு அதான் அந்த அந்த நான் சொல்ல பாருங்க வேல் வச்சிருந்த இடம் அது மட்டும் இருக்கும், அதுக்கு எதிரில் ஒரு ஓலை கொடுச்சு இப்படி இருக்கும் பாருங்க, அதுவும் இருக்கும். அதுதான் அதுதான் அப்போ 1970 வந்து இந்த ஊர் பேர் வந்து பாலமதி தான் இருந்ததுங்களா இல்லை? ஆமாம்யா, அது அதுக்கு முன்னிலேருந்தே பாலமதி தான் இருந்துருக்கு, பாலமதி தான் இருந்தது. இப்போ அவர் ராமகிருஷ்ண சாது வந்து அதுக்கப்புறம் எப்போ வந்தார் அவர்? அதுக்கப்புறம் தான் ஐயா வணக்கம் நீலகிரி அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் அது இருந்த மாதிரி தான் அதை வச்சு தான் அவசியம் திருவிழா நடத்திட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறமா தான் அதாவது வந்து 80க்கு அப்புறம் தான் எல்லா அந்த இதுங்கெல்லாம் இதெல்லாம் அவரே பண்ண ஆரம்பிச்சது அவர் பண்ணி அதாவது வந்து ஆல்ரெடி அந்த இதுக்கு வச்சு நாங்கள் சொன்னோம் அந்த இது வந்து இடம் சரியில்லைன்னு சொல்லி அதை டோட்டலாக இடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற ஸ்டாபிக் வச்சு கடைகள் போட்டு எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வளர்ச்சி இங்க வந்து குழந்தை வேலை இது பண்ணி பேர் வச்சிருக்காங்களா அந்த பேர் வந்ததுக்கு என்ன அது அவர் இல்ல அப்படி சொல்லல அவர் அதாவது வந்து அவர் இங்க வந்து இங்க அதான் நான் சொன்னேன் அந்த வேலை செஞ்சாங்கன்னா அவங்க தான் இவருக்கு ஆதரவு கொடுத்து இங்க தங்க வச்சு எல்லாம் கூட வந்து பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் இங்க ஒரு சின்ன பிள்ளையார் ஒரு மேடை கட்டி சின்னதா இருக்கும் பிள்ளையார் அங்க உள்ள இருக்காங்க முதல்ல அங்க வச்சிருந்தது அதுக்கு இங்க பூஜை பண்ணுவாங்க மேல போயிட்டு அந்த வேலைக்கு பூஜை பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் இங்க வந்து இங்க நிக்கும் போதே கூட வந்த ஆளுங்க எல்லாம் இங்க நின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க குழந்தை ஏதோ இருந்து சின்ன குழந்தை அங்கே ஏன் நேத்திக்கு அந்த குழந்தை அங்கே அந்த வெயில் அங்க இருக்குது அப்படின்னு கேட்டாரான் அங்க எந்த குழந்தை இருக்குது நேத்திக்கு அங்க எதுவும் குழந்தை எல்லாம் இல்ல அந்த மலை உச்சியில வந்து குழந்தை இருக்குதா இருக்கு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவரா சொன்னது அதுவும் அதுக்கப்புறம் சரி குழந்தையா எனக்கு வடிவ இது தெரிஞ்சதுனால குழந்தை வேலை இது பண்ணி அப்படின்னு சொல்லி அவரா நிறைய பேர் வந்து இங்க குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தைலாம் வந்திருக்கு நான் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது மூலிகை இங்க கொடுக்குறாங்க மூலிகை இது வந்து தண்ணி கொடுக்குறாங்க அது எப்பலாம் கொடுக்குறாங்க அந்த விவரம் ஏதாவது தெரியுங்களா அது எப்ப கொடுக்குறாங்கன்னா நாம அந்த அவங்க இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி தேவைனாக்கா நீங்க அங்க வந்து அவர் பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் அந்த தேடி வாங்க அப்படின்னு சொல்லி என்ன தெரியுனா அவங்க தான் அந்த பெண்களுக்கு வந்து மூணு நாள் அந்த ஆமா தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் ஊராட்சி ஒன்றிய பாலமதி ஊராட்சி பாலமதி ஊராட்சி இந்த உடம்பத்தூர்ல இப்படிதான் போனோம் அந்த பக்கமும் ஆனா இந்த பக்கமான ஆற்காடு திமிரி திமிரி பக்கம் கலவை திமிரி போறது போயிட்டு கலவை வரும் இந்த பக்கம் திமிரில இருந்து போனா ஆரணி போலாம் போனா ஆற்காடு நேரம் போனா கலவை அந்த மாதிரி செய்யாரு வந்தவாசி மத்தபடி இந்த ஊர்ல என்னென்ன விசேஷம் இந்த கோவிலுக்கும் சரி கோவில் இல்லாம உள்ளே ஒரு கோவில் இருக்காங்க ஆஞ்சநேயர் கோவில் ஊர்ல இந்த ஊர் தோன்ற காரணமான கோயில் அதுதான் அந்த முதல் முதல்ல இந்த ஊர் இருந்த தோன்ற காரணமே இந்த கோவில் தான் ராமர் கோயில் பெரிய பாறை பாறையிலே வந்து தனி செலவு கிடையாது அந்த பாறையிலே செலவு வச்சு வியோ இவரு ரிட்டையர்டா இந்த ஊர் வியோ இந்த ஊரே தான் உங்களுக்கும் திமிரி பக்கம் ஆனா அங்க ராமர் கோயில்ன்றது ஒரே கல் ஒரே பாறை பாறையில அப்படியே செலவு வச்சு அந்த சாமியார் கிட்ட தான் இவர் வந்து அவருடைய மேற்கோள் காட்டப்படுதா அவர் இதெல்லாம் செஞ்சு அவர் டெத் ஆயிட்டு பிறகுதான் அவர் தான் கனவுல போயிட்டு இவர் கூட்டிட்டு வந்ததா இவர் சொல்லி சொல்லி அவர் அந்த சாமியார் பேர் என்ன தெரியுங்களா அந்த சாமியார் பேர் வந்து கோபால ராமானுஜ சாமி கோபால ராமானுஜ சாமி கோபால ராமானுஜ சாமி அவர் தான் வந்து இந்த ராமகிருஷ்ண சாது அவர் வந்து கூட்டிட்டு வந்ததுங்க அதான் வந்து கனவுல சொல்லி கூட்டிட்டு சொன்னாரு நாங்க அப்புறமா வந்தாரு அவர் வந்து சரிப்பா இந்த கோயில பத்தி வந்து அந்த வேல் வச்சிருந்தாங்களா இதை வச்சு நீங்க டெவலப் பண்ண அவரு ஆசீர்வாதத்துல அவர் கூட போன வச்சுட்டு அப்புறமா அவர் போன கொஞ்ச நாள் அந்த ரிசர்வாய் கிணத்து வச்சு ரூபாய் அப்புறமா தான் முதல்ல இது மாதிரி வச்சிருந்தாரு அதுல போடுவாங்க அதுக்கு தான் அந்த உண்டி வச்சாரு பாரு அது அக்கல் வச்சா வச்சு அதை குடிக்கணும் அது போடணும் ஒரு பைசா ரெண்டு பைசா இருக்கும்போது அப்பத்து வந்து நல்லா அப்பெல்லாம் வந்து வெறும் உடல் உழைப்பு தான் படிக்கட்டு கூட கிடையாது இந்த கல்லுல தான் போயிட்டு எடுத்துருக்காங்க போட்டுருக்காங்க நான் வேலை அவர் மருந்து கொஞ்சம் வருவாரு
அதே மாதிரி தான் காலையில் ஆறு மணிக்கு பேசுறேன் போன் எடுக்கவில்லை மாலை காலையில் மூணு போன் வச்சுட்டேன் நாலாவது போன் செஞ்சு போனார் மெட்ராஸ் வரது ஏற்காடு கிடச்சி சரி அவர் சாமி அவருக்கு கொஞ்சம் அவருக்கு ஒரு ஆத்மசை மாதிரி அவர் எடுத்து சாமி நம்ம கை விட்டாரு யார் அன்னைக்கு திங்கக்கிழமையே காலையிலேயே இது நைட் நடந்தது எனக்கு தெரியாது எனக்கு செல்ல அண்ணா பேசுற மாதிரி நான் ஞாயிற்று காட்டால் பேசுறேன் திங்க மாதிரி மாதிரி திங்க காலையில் போட்டாரு அவர் எந்த வயதில் இதுவானாரு தெரியுங்களா இருபத்தி மூணு எண்பத்தி நாலு சொன்னாரு அவருடைய பிறந்த தேதி என்னங்க மேல பாத்தீங்கன்னா அன்னதானம் நிறைய தினமும் போடுவாங்களே தினமும் இருந்ததே இப்போ கொஞ்ச காலமா அது வந்து சாமி ஆலயம் வந்து பண்ணிட்டாங்க ஒரு மணிக்கு தானதானம் போடுவாங்க இப்போ இப்போ இருந்து பண்ண வரதுக்கு நிப்பாட்டாங்க ஆனா தினமும் அன்னதானம் போட்டுருக்காங்க ஒரு மணிக்கு போடுவாங்க ஒரு மணிக்கு இது கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க திரும்ப நான் இது 3 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க திரும்ப காலையில எத்தனை மணிக்கு கோயில் நடக்கும் 5 மணிக்கு 5 மணிக்கு வந்து சாமிக்கு மேல பாட்டு போடுவாங்க சாமி எல்லாம் அது பண்ணி அலங்காரம் பண்ணி 5 மணிக்கு கோயில் கோயில்ல 5 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அதுக்கு அப்புறம் திருப்பி 3 மணில இருந்து திரும்ப 3 மணில இருந்து ஏதோ இப்போ 7 8 மணி வரையில இருக்கு 7 8 மணி இருக்கு 26 சரி இந்த கோவிலுக்கு அருகிலே வந்து ஊர் உள்ளவே பாத்தீங்கன்னா இங்க வந்து சுயம்பு ஆஞ்சநேயர் இருக்கும் இந்த கோவில் சுயம்பு ஆஞ்சநேயர் கோவில் அது கூடவே வந்து ராமர் கோவிலும் இருக்கும் இங்க ராமர் கோவில் வந்து சிலையா அமைச்சது தான் ஆனா வந்து ஆஞ்சநேயர் சிலை பாத்தீங்கன்னா சுயம்பு ஆஞ்சநேயர் தானாகவே உருவானது மலை இந்த கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மலை இருக்கும் அந்த மலைகள் மூலயமா வந்து தானாகவே உருவானவர் தான் ஆஞ்சநேயர் சுயம்பு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி பெரிய ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கோவிலுக்கே போக முடியும் இந்த பெரிய ஆஞ்சநேயர் சிலை இது பின்னாடி தான் வந்து கோவில் கோபுரம் இருக்கும் இந்த கோவில் கோபுரம் உள்ளே போனீங்கன்னா வந்து சுயம்பு ஆஞ்சநேயர் சிலையும் இருக்கும் இது வந்து 100 ஆண்டுகள் ஆகியிருக்கும் இதுக்கு மேலே வந்து கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவிலை நிறுவியவர் இவர் தான் கோபால ராமானுஜஸ்தர் சுவாமிகள் இந்த கோவிலை நிறுவியவர் இவர் தான் இவருடைய வரலாறும் இந்த கோவில் எப்படி உருவாச்சு அது போன்ற பல தகவல்களும் வந்து இந்த கோவிலில் இருக்கிறவர் இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் 100 வருடம் ஆயிடுச்சு கோவில் ராமானுஜஸ்தர் மலை தண்ணி ஓட தண்ணி வந்து அந்த ஓட தண்ணி வர வழிதான் அந்த ஓட தண்ணியில இதே பெரிய தூணு இதே பெரிய கல்லெல்லாம் வளர்ந்து அப்படி அவர் வந்து ஒரு சக்தி படைச்ச மாநிலத்தினால இந்த ஜனங்களா ஒரு பக்கம் பிடிச்சா அவர் ஒரு பக்கம் பிடிப்பாங்க அப்படியே தானே கல் மேலே இருக்கும் அவர் ஒரு பக்கம் தான் பிடிப்பாரு செம்போட மூலிகை கலந்து கொடுத்தா தங்கமா மாறிடும் அதை எடுத்து போய் கொடுத்து தான் அந்த காலத்துல இவ்வளவு பெரிய கோயில் கட்டுறதுக்கு நிதி அவரு அதுல இருந்து பண்ணாரு அவர் வந்து ராவானா கைவார தாழ்வாரு போயிடுமா அவரு ஜனங்களா பார்த்து பயந்துட்டு ரொம்ப பேர் அவர் பார்த்து பயப்படுவாங்க அந்த மாதிரி இந்த கோவில்ல ரெண்டு பசுமாடு இருந்துதான் அந்த பசுமாடு தான் நிறைய பால் கறந்ததுனால அப்பதான் பாலமதினு பேர் வச்சாங்க இந்த ஊர் ஜனங்களா இடைபெட்டி சேர்ந்தவங்க அப்புறமா இங்க வந்து அவர் மாட கோயில் இருந்து ஒரு 2-3 பசுமாடு போட்டாதான் இருந்துச்சு அவர் வந்து இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சப்போ இந்த ஊர் ஜனங்க ஊரே உற்பத்தி ஆச்சு அதனால இப்ப தண்ணி எல்லாம் கூட காசு காசு கூட இந்த கணத்துல தண்ணி இருக்குது தண்ணி இருக்கு மூடி வச்சுக்கிறாங்க கணக்கு மோட்டர் போட்டு மூடி வச்சுக்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் எல்லாம் அந்த காலத்துல வேலூர்
தோட்டப்பாளையம் இந்த வாணி தெருவில் ஜனங்கள்லாம் இங்கே தான் வருவாங்க, கோயிலுக்கு தான் வருவாங்க. சாஞ்சி நேர் வந்து பார்த்து வழிபாட்டு பண்ணி போவாங்க, அவங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி வர ஆஞ்சி நேர். இப்போ தான் ஜனங்கள் இது வர்றது கிடையாது, கொரோனா எல்லாம் இது அதாவது அந்த காலத்து ஜனங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வருவாங்க. இப்போ இந்த காலத்து அளவுக்கு வர்றது கிடையாது, இந்த காலத்தில் சாமி கும்பிட்டு கம்மியாக. அப்போ 1930-40 பார்த்தீங்கன்னா அந்த மலையெல்லாம் ரோடுலாம் இருந்துருங்க, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரோடே போட்டாங்க, 1969 ரோடு போட்டாங்க, 1970 நாங்கள் பஸ்ஸே விட்டாங்க, பஸ் விட்டாங்க. ஆமாம், எனக்கு தெரியும் ஆத்தாடுதான் சாமி தான் எம்எல்ஏ பார்க் எடுத்தது, அப்போ தான் பஸ்ஸே விட்டாங்க, மலைவெளி பஸ் மூணு விட்டாங்க முதல்ல அப்படின்னு. அதாவது அவர் வந்து அவரோ அவர் சக்தி என்னன்னு கேட்டாக்கா, அவர் மூலிகை கொடுத்தாருனாக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகு அந்த மாதிரி இதெல்லாம் அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். ராமகிருஷ்ண சார் அவர் கேட்டவெல்லாம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு, அதனால அவர் அந்த கோயில் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிட்டார். குருகூர் கோயில் இந்த கோயில் ஒன்றும் பண்ணல அவர், இப்போதான் அந்த ராஜகோபுரத்துக்காக கொஞ்சம் வேலை செய்திருக்காரு, அது கூட இந்த வசூல் பண்ணி தான் செய்திருக்காரு, அந்த கோயில் படத்தை கொண்டு போடல அவர் அப்படி பண்ணி செய்தாரு. ஏதோ இந்த கோயில் அப்படியே கொஞ்சம் இப்போதான் வளருது, இந்த கல்யாணம் மண்டபம் கட்டிட்டாக்கா இதுக்கு ஒரு நிர்வாகம் பணம் நிதி வரும், கோயில் நல்லா சிறப்படையும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம தெலுங்கு தமிழ்நாடு எல்லாமே அப்போ ஒன்னாதானே இருந்தது. நம்ம இப்போ சித்தருக்கு வந்து நிறைய அந்த தங்கமா மாத்துறது நிறைய சித்து வேலைகள்லாம் சக்தி வந்து இவர் கூட அந்த சக்தி வாய்ந்த சாமியார ஒரு அம்மையார் வந்து கூட உட்காந்து இந்த வித்தியை கத்துக்கிறதுக்காக நான் தொண்டு செய்யறது கூட இருந்து அந்த செம்புல மொழி கலந்து செய்யற வித்தியை கத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பக்கத்துல இருக்குது சமாஜி, கோயில் குளத்துக்கு மேல இருக்கு சமாஜி அவருக்கு கட்டி வச்சுக்கிறாங்க. இவர் வந்து பயங்கரமான சாமான செம்பு பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு இங்க கோயிலுக்கு, கோயில் இருந்தது பயங்கரமான செம்பு பாத்திரம். அதாவது எங்க அப்பா சொல்வாரு, எங்க அப்பா வந்து குப்பத்து மணியக்காரு, அதாவது எங்க தாத்தா மணியக்காரு எங்க அப்பா மணியக்காரு, அந்த மணியக்காருக்கு மூணு பேருக்கு ஒரே விட்ட கல்யாணமா, அந்த கல்யாணத்துக்கு இந்த கோவில் இருந்து ஒரு வண்டி நிறைய சாமான போயிருக்கு. அப்பா கல்யாணம், எங்க அப்பா எங்க சித்தப்பா எங்க அத்தை மூணு பேருக்கு ஒரே நல்ல கல்யாணம், அதுக்காக இந்த கோவில் இருந்து ஒரு வண்டி சாமான் அப்பெல்லாம் கிடையாது, சாமான கிடையாது, பாத்திரம் கிடையாது, அந்த அளவுக்கு இங்கிருந்து பாத்திரம் இருந்து போச்சுங்க. எதுவுமே இல்ல, ஒரு சாமான கூட கிடையாது, எல்லாமே போனது செம்பு பாத்திரம். அதெல்லாம் நிர்வாகம் பார்த்து போய் எடுத்து போய் அவங்க இது பண்ணி என்ன பண்ணுங்களோ அது அப்படியே நின்று போச்சு. இப்ப இருக்கிறது இதுதான், இனிமேல் இதெல்லாம் வந்தாலும் செய்யறதுதான் கிடையாது. இப்ப இவர் வந்து இந்த இந்த ஊரங்களா எங்க இருந்து வந்தாரு கோபால ராமானுஜஸ்தர்? ஆமா, இவர் தான் கட்டினது. இதே ஊர் தானா இவருக்கு? இந்த ஊர் கிடையாது, எங்கதோ வந்தவர். எங்கதோ வந்தவர்? ஆமா, வந்தவர் தான் இங்க வந்து நின்று இருக்காரு. நின்றுதான் இந்த சிலை இந்த இடத்த கண்டுபிடிச்சு இங்க சிலை ஆஞ்சநேயர் இது பண்ணி வச்சுட்டு சுயம் ஆஞ்சநேயர் உருவாக்கி வச்சுட்டு அப்புறமா இந்த வழிபாடு கோயில் கட்ட ஆரம்பிச்சு உட்பாடு எல்லா வேலையும் பண்ணி இந்த சிலை எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்காரு, பிரதிஷ்டை பண்ணல. அப்புறமா தான் இப்பதான் பிரதிஷ்டை பண்ணாங்க, 2001 பண்ணாங்க. இந்த கோயில் 1947 வந்து இறைவனடி சேர்ந்தார், சமாதி அடைஞ்சிட்டார். எத்தனை வயதுல இறைவனடி சேர்ந்தார்ன்றது அது வந்து இருக்குங்க, அவங்க இருக்கலாம் ஒரு 80 வயசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம், ரொம்ப வயசானவர். மற்றபடி இந்த கோயில என்ன விசேஷம், எப்பெல்லாம் வந்து விசேஷம் இருக்கும்? மற்றபடி எந்த விசேஷம் இல்லைங்க, அதாவது எது வந்தாலும் அவங்க ஜனங்களுடைய கோரிக்கை நிறைவே இருக்க, இவர் என்ன சொன்னாலும் அப்படியே பழிக்குங்க, அந்த அளவு சக்தி படைச்சவர். அதனால ஜனங்க ரொம்ப பேர் வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க, வேலூர்ல இருந்து ரொம்ப பேர் வருவாங்களாம், வேலூர் தோட்டப்பாளையம் அந்த செட்டியார் தேர்லேருந்து வாணி தேர்லேருந்து ரொம்ப பேர் வருவாங்க, அப்படிலாம் வந்து போய் ஜனங்களாம் பக்தியா அவங்க வேடுதல் நிறைவேற்கிறாரு ஆண்டவர். இங்க வந்து இந்த ஆஞ்சநேயர் என்ன கேட்டாலும் வந்து கொடுப்பாரு, என்ன நிறைவேற்று சுயம்பு ஆஞ்சநேயர். மற்றபடி திருவிழா அந்த மாதிரி திருவிழா அவர் சொல்ல 9 நாள் பண்ணுவாராம், 9 நாள் திருவிழா பண்ணுவா, 9 நாள் திருவிழா, 9 நாள் இது வாகனம் பண்ணிருக்கான், அந்த 9 நாளைக்கு 9 நாளைக்கு வாகனம் சுத்தி வருவோம், மாடவீதி சுத்தி பின்ன கோயில் சுத்தி வருவோம், இங்கே தான் சுத்தமா சாமி. 9 நாளைக்கு திருவிழா நல்லா மக்களமா சாப்பாடு இருப்பாடுலாம் ஜனங்கள்லாம் செய்து போட்டு சாமி விசம் பண்ணி செய்வாராம், 9 நாள் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த கோவில் சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா மலை இருக்கும், மலை குன்று இருக்கும், இந்த சின்ன மலை குன்று தான், இந்த மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு ஆஞ்சநேயர் உருவானதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் வந்து இந்த கோவில் நல்லா பெரிதாக காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் வரத்துக்கு காரணமும் வந்து இந்த சுயம்பு ஆஞ்சநேயர் தான். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சுயம்பு ஆஞ்சநேயர் வேலூர் கரிகளே தான் இருக்குது. சென்னையிலேருந்தும் வரலாம், காஞ்சிபுரம், ஆரணி, ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜா இது மாதிரி வரவங்க வந்து வேலூர் வந்துட்டு வேலூர்லேருந்து பழைய பேருந்து வழியாக வந்து சிஎம்சி கண்மருத்துவமனை வழியாக வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரலாம். இந்த கோவில் வரவங்க கண்டிப்பாக வந்து இந்த சுயம்பு ஆஞ்சநேயர் கோவிலையும் வந்து
வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஆரம்பிய தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.